ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரெண்டு ஒரு பெரிய சோகமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னும் போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா சுஜித் பையன் வந்து இறந்து அந்த விஷயமே நம்மளால என்ன டைஜஸ்ட் பண்ண முடியாமல் ரொம்ப வந்து துயரத்தில் இருக்காங்க. பல பேர் வந்து பல பிரார்த்தனைகளாக வச்சுருந்தோம், அதை மீறியும் வந்து இந்த துயரமான சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதுவே நம்ம மனசை விட்டு என்ன நீங்கள் ஒரு பெரிய ஒரு குறையாக இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் இப்படி போயிட்டு இருக்கப்ப இந்தியாவில் ரெண்டு இடத்துல, ஒன்று சென்னையிலும் இன்னொன்று வந்து ஹரியானாலும் பார்த்தீங்கன்னா சேம் கிட்டத்தட்ட ரெண்டு வயசு பையன், 3 வயசு குழந்தையும் இன்னொரு 5 வயசு பொண்ணும் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது இயற்கை சீற்றத்தில் இறந்துட்டாங்களா இல்லை வந்து ஏதாவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாம் நம்மளோட கேர்லெஸ்னால வந்து அஜாக்கிரதையினால ஏற்பட்ட விஷயம் தான். திரும்ப சேம் எப்படி திருச்சியில் வந்து நம்ம சுஜித் குழந்தை வந்து எப்படி ஒரு கேர்லெஸ்னால வந்து நம்ம சரியாக வந்து அந்த பையனை பார்க்காம இருந்ததுனால தவறு என் போர்வெல் விழுந்தாங்களோ, அதே மாதிரி நேற்று சண்டே பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்கிற ஹர்ஷிங்கபுரா அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெற்ற ஒரு சின்ன ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து 5 ஆகுது. ஸோ அவங்க நிலத்தில் இருக்கு அதே மாதிரி தான் சேம், அவங்க நிலத்தில் வந்து போர் போட்டிருக்காங்க, விவசாயத்துக்காக போர் போட்டது, அதை வந்து சரியாக பராமரிக்காமல் கிட்டத்தட்ட மண்ணெல்லாம் எடுத்துட்டு இருந்துருக்காங்க. அதை வந்து சரியாக கவனிக்காமல் சரி இங்கே யார் போய் விளாண்டுற போகிறாங்க, அங்கே போய் எந்த குழந்தை விழுந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸாக விட்டுட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களோட சொந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயோ விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு போனப்போ அந்த பொண்ணு ரொம்ப நேரம் ஆகி திரும்பி வரல. என்னடா அந்த பொண்ணு என்ன திரும்பி வரலையே அப்படின்னு பார்க்குறப்ப அப்போ தான் யோசிச்சு பார்த்துருக்காங்க, சரி ஒருவேளை நம்மளோட போரில் இருக்கு விழுந்திருக்குமோ, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி எதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே உள்ளே வந்து குழந்த வந்து லைட் அடிச்சு பார்த்துருக்காங்க, அங்கே தெரிஞ்சிருக்கு. உடனே தாமதிக்காமல் பார்த்தீங்கன்னா உடனே வந்து போலீஸுக்கும் ஃபயர் சர்வீஸுக்கும் கூப்பிட்டுட்டாங்க. மறுபடியும் வந்து அந்த மாநில பேரிடர் மீட்பு குழு அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, எல்லாமே வந்துட்டாங்க. 18 மணி நேரம் கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, நம்ம சுஜித் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளே கிட்டத்தட்ட 3-4 நாள் வந்து போராடணும். அதே மாதிரி கிட்டத்தட்ட இவங்க 18 மணி நேரம் அந்த பொண்ணை வந்து மீட்கிறதுக்கு வந்து போராடினாங்க. ஆனால் மீட்டருக்கு என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு ஆழ்துளை போட்டு, சைடில் ஒரு ஆழ்துளை போட்டு நம்ம இதில் சுஜித்துக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணாங்க. அப்படி பண்ணி உள்ள போய் பார்க்கும்போது அந்த 50 அடி ஆழத்தில் இருந்த அந்த போர்வெலோட லென்த் பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா 50 அடி. ஸோ 50 அடிக்கும் பக்கத்தில் பேரலாக ஒரு ஹோலை போட்டு அங்கே போய் பார்த்துருக்காங்க. பட் குழந்தைய மீட்கிறதுக்காக உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த குழந்தை வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணலாம்னு கூப்பிட்டு போனப்போ, ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்காங்க பட் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனாலும் ஆம்புலன்ஸ் இருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனப்போ அவங்க சொல்லிட்டாங்க பொண்ணு வந்து ஷீஸ் பிராட் டெத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இறக்கப்பட்ட நிலையில் தான் கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து போலீஸ் தரப்புலேருந்து அந்த பேரண்ட்ஸுக்கும் நியூஸுக்கும் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்த விஷயம். இது எதனால நடந்துச்சு, இந்த மாதிரி ஏன் அந்த பொண்ணு விழுந்தப்ப ஏன் அந்த அளவுக்கு நம்மளையாவது சுஜித் வந்து அவர் 2 வயசு பையன் தான், அந்த பையன் பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றப்ப இந்த பொண்ணுனால பேச முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல. ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பொண்ணு விழுந்தது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இல்ல, தலையில அப்சைட் டவுனா விழுந்திருக்காங்க. ஸோ விழுந்ததுல தலையில பலமா அடிபட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ் இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணை வந்து கேமரா விட்டு செக் பண்றாங்க, அந்த பொண்ணோட கால் தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்தியா டுடே நியூஸா இருக்கட்டும் இல்ல வந்து ஹிந்து நியூஸ் எல்லா நியூஸ்லையும் சொல்ல, நம்ம தமிழ்நாட்டு நியூஸ் தவிர மற்ற எல்லா நியூஸும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் கேட்கும் போதே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹோப்லெஸ்ஸாக தான் இருந்திருக்கும், கண்டிப்பாக நம்பிக்கை. இல்லைன்னா நேராக விழுந்தா கூட ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குது மூச்சு விடுறக்கோ இதுக்கோ, அட்லீஸ்ட் சுயநலம் இருந்திருக்கும். தலையெல்லாம் விழுந்ததில் பார்த்தீங்கன்னா நேராக 50 அடி ஆழத்துக்கு போகும்போது கிராவிடேஷன் நல்லா பயங்கரமாக புல் பண்ணி இழுத்துருக்கும். அந்த குழந்தை 5 வயசு பொண்ணு அப்படின்னாலும் பெருசாக மண்டையில் வந்து இந்த போன்ஸ்லாம் வந்து சரியாக டெவலப் ஆயிருக்காது, இன்னமே குரோத்திங் ஸ்டேஜில் தான் க்ரோயிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ இது ஒரு காரணமாக பாடுது. ஆனால் அவங்க அம்மா அப்பாவோட வாய்ஸை மறுபடியும் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க, உள்ள வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சாங்க, பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த குரலும் எதிர்பார்க்க முடியல அப்படிங்காட்டி அந்த பொண்ணு வந்து இறந்ததா அப்படின்னு வந்து அப்போவே ஒரு டெசிஷன் வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் போராடிருக்கிறாங்க. அந்த 18 மணி நேரம் போராடினாலும் அது வந்து பயனளிக்கல அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். ஸோ இவ்வளோ நம்ம சுஜித் நடந்த விஷயம் வந்து இவ்வளோ சென்சேஷனாக போச்சு. அப்போவாது வந்து ஒரு அவங்களுக்கும் சொந்தமாக ஒரு அறிவு இருந்திருக்கணும். ஒரு பொண்ணு பெற்று வளர்த்து 5 வருஷம் அப்படிங்கிறப்ப அது அதெல்லாம் கை குழந்த மாதிரி தான், 5 வயசுனாலும் சரி 50 வயசு குழந்தைனாலும் பெற்றவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்க வந்து எப்பவுமே குழந்தை தான். எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது, எடுத்துக்கட்டாக இருக்குது. இன்னும் எத்தனை உயிர் போனால் தான் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவு வருமோ, ஒரு காமன் சுயமனித ஒழுக்கம் அப்படிங்கிறதே ஒன்று கூட கிடையாது. தான் வீட்டில் இருக்கிற அடுத்த வீட்டில் போய் விழுந்திருந்தா கூட ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லலாம், தன்னோட வீட்டில் தோண்டி வச்ச போரே வந்து அவங்க க்ளோஸ் பண்ணாமல் இருக்காங்க, அதை ஒரு பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் சிறந்த ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சட்டம் இயற்றிய பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் முதல் தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் பையன் இறந்தோனி போயிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்குறதும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஆஃபர் பண்ண சொல்லி பேட்டி எடுக்கிறோம் இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தால் சுஜித் மாதிரி இந்த பொண்ணு மாதிரி கிடையாது. இன்னும் பல உயிர்கள் போனால் கூட எங்களுக்கு கவலை இருக்காது. கவர்மெண்ட்டை மட்டும் பிளேம் பண்ணால் பத்தாது, நம்மளும் கொஞ்சமாவது நம்மளோட ஈடுபாடு நம்ம முன் வந்து மக்களாக நாம் வந்து முன் வந்து பண்ணால் மட்டும்தான் கவர்மெண்ட்டும் பண்ணுற விஷயங்கள் ஒத்துழைக்க முடியுமே தவிர, கவர்மெண்ட் சட்டம் போடத்தான் முடியுமே தவிர நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த சப்போஸ் நான் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டு சொல்ல சப்போஸ் இந்த ஏன்னா ஒரு உயிரோட வேல்யூ நமக்கு நல்லா தெரிஞ்சது. சுஜித் குழந்தைக்கு முன்னாடி இருந்ததுக்கும் சுஜித் குழந்தைக்கு பின்னாடி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் பாருங்கள், சமூக அக்கறையாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ அந்த விஷயத்த இப்போ நான் அந்த இடத்துல பதிவு பண்ண நினைக்கிறேன். இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் இன்னொரு ரெண்டாவது இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு பையன் அவங்க அப்பா 3 வயசு பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட பைக்கில் போயிட்டு இருக்காங்க.
அந்த போயிட்டு இருந்த டைம்ல மாஞ்சா நூல், அதாவது நம்ம பட்டை விடுறக்கு யூஸ் பண்ற மாஞ்சா நூல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாஞ்சா நூல் அருந்து வந்து அந்த பையனோட கழுத்துல பட்டு அந்த அந்த ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துல வந்து ஏதோ தடுக்குதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா வண்டி நிறுத்துறாரு. அந்த வண்டி நிறுத்தினதுக்கப்புறம் இறங்கி பாக்குறாங்க, அந்த பையன் கழுத்துல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. என்னடா ரத்தம் வருதுன்னு பார்த்தா அப்பதான் பாக்குறாங்க, ஏதோ ஒரு நூல் வந்து கழுத்துல வந்து இறுக்கி இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அந்த நூலை பக்கத்துல இருந்தீங்களா வந்து பிடிச்சி பார்க்கும்போது அந்த நீங்க வந்து சிசிடிவி கேமரா பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு வந்து கழுத்துல வந்து அந்த இங்க நிற்கிற நரம்பு கட் ஆகி அந்த பையன் அங்கேயே ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. ஸோ இப்போ பயங்கரமான ஒரு அந்த பையன் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் அந்த வீடியோ போற முடியும் பார்த்த வரைக்கும் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டதை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த நூலை எங்கே வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்க மேலேயும் ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். பட் இந்த எந்த அளவுக்கு உண்மையுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கணும். இனிமேல் நியூஸ் பார்த்து தான் தெரியும். ஸோ இதை தான் நான் பதிவு பண்ண வந்தேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, சிட்டியில் வந்து அந்த மேம்பாலத்தில் ஏறி இறங்குற அந்த சிசிடிவி கேமரா பார்க்குறோம். ஸோ எவ்வளோ ஒரு மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடமா, டூ வீலர் எத்தனை பேர் போகிறாங்க, சில பேர் சைக்கிளில் போகிறாங்க அந்த இதில் மேம்பாலத்தில் இறங்குறப்ப அந்த ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஏதாவது சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் வர நம்ம வர ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கல் அடிச்சாவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்லேயே ஓட்டல் வருவதற்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஒரு ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஃபோர்ஸாக போயிட்டு இருக்கீங்க. ஆனால் விட்டது சின்ன பசங்களா இல்லை வந்து மெச்சூரான பசங்களா இல்லை காம்படிஷனுக்காக விட்டாங்களா இல்லை என்னதுக்கான்னு தெரியல. பட் ஒரு நம்ம திரும்ப அந்த விஷயம் இந்த விஷயம் எல்லாமே சுஜித் விஷயம் மட்டும் இந்த குழந்தை இருக்கும் அந்த மூணு அஞ்சு வயசு குழந்தை அந்த பொண்ணு இறந்ததாக இருக்கட்டும் இல்லை இந்த மூணு வயசு பையன் இறந்ததாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் சுற்றி வலிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்ல வந்து பாட்டுறது ஒரு பர்டிகுலரான பாயிண்ட்ல வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சுய மனித ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான். யார் என்ன பண்ணிட போகிறாங்க, நான் இங்கே பட்டம் விட்றேன், நான் இங்கே போர் தோண்டி வச்சிருக்கேன், இங்கே யார் வந்து விலக போகிறாங்க, நம்ம வீட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்லேயே ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அதை ஒரு நியூஸ்க்காகவும் ஒரு பெரிய ஒரு ஃபேம் ஆக்கிடுறாங்க, ஏதோ செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு ஃபேம் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும், என் குடும்பத்தில் என்னமோ பாடுபட்ட மாதிரி இல்லை ஆஸ்கர் அவார்டு பரிந்துரைக்கிற மாதிரி நான் கிண்டலுக்காக சொல்லுவாங்க. வேறு குடும்பத்தில் இழந்துட்டு இருக்காங்க அந்த வருத்தம் நம்மளுக்கு இருக்கு. ஆனால் அதை ஏற்படுத்திட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான். ஸோ அவங்கான அந்த அந்த வாழ்க்கை போகிற நம்ம வந்து ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அனுசரிப்போம், அதுக்கப்புறம் வந்து என்னைக்காவது நம்ம ஸ்டேட்டஸ் போடுறப்ப பார்ப்போம். பட் ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் யோசிச்சு பாருங்க, அவங்க தான் என்னைக்குமே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க போகிறாங்க. ஸோ இனிமேலாவது வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்புகள் எதுவும் நடக்காமல் இருக்கணும். தயவுசெய்து இந்த சிட்டி லிமிட்டுக்குள்ளே யாரும் இந்த பட்டம் விடுறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா மாடியிலிருந்து நம்ம எங்கேயோ விடுறோம், அது ஜஸ்ட் கட்டாக எங்கேயோ வந்து ரோட்டில் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இந்த பானா கத்த சாரி இந்த சர்வம் படத்தில் வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயோ பட்டம் விட்டு த்ரிஷா கழுத்தை வந்து கழுத்தறுத்த மாதிரி அதே இன்சிடென்ட் தான் இந்த குழந்தைக்கு நடந்திருக்கு. பெரிய ஒரு மெச்சூரான ஒரு அடல்ட் நம்ம இறந்து போனாவே நம்மளால ஓகே இந்த பையன் டீனேஜ் பையனா அப்பா ரொம்ப இறந்துட்டான் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு பிஞ்சு குழந்தை ஒரு 3 வயசு குழந்தை இப்பதான் கையிலிருந்து எடுத்து வளர்த்திருக்காங்க, இப்பதான் குழந்தை வந்திருக்கும் வீட்டுக்கு, எவ்வளவு கனவுகளோட இருப்பாங்க. அத்தனை கனவுலையும் ஒரு செகண்ட்ல நம்ம அழிச்சிட்டு போயிடுறோம். நம்ம அப்படிங்கிறப்ப நம்ம என்னையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன்னா நம்ம பல தப்புகள் பண்ணிடுறோம். பல தப்புகள் வந்து இது சமுதாயத்துக்கு வந்து இன்டெரக்டா யாரோ பட்டர்ஃபிளை எஃபெக்ட் மாதிரி நம்ம எங்கேயோ பண்ற தப்பு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு விஷயத்துக்கு யாருக்கும் நடக்கும். சோ அந்த மாதிரிதான். ஸோ இனிமேலாவது தயவுசெய்து இந்த விஷயங்கள் பண்ணாமல் இருக்கும்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்தால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, சியர்ஸ், தேங்க்யூ.